தாய் வீடு, அக்டோபர் 2021. முடிவு அதுவானால் குமார் புனிதவேல். பல வருடங்களுக்கு பின் தனது நண்பன் கஜனின் வீட்டுக்கு வந்த மாதவனுக்கு அவன் வீட்டு மல்லிகை கொடி தன்னை வரவேற்றுக் கொண்டிருந்தது போலிருந்தது. மனிதர் கவனித்தார்களோ இல்லையோ, மழை பொழியத்தான் செய்யும், பயிர்கள் காலம் தவறாது வளரத்தான் செய்யும். ஏதோ மனிதர்கள் தாம்தான் உயிரினங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணிய வண்ணம் இருக்கின்றனர். மனிதர் தோன்று முன்பே எத்தனையோ உயிரினங்கள் உருவாகி உருவாகி அவற்றின் பரிணாம மாற்றத்தால் உருமாறியவர்கள்தானே மனிதர். இதை எண்ணியபடி கதவு மணியை அழுத்தினான் மாதவன். வணக்கம், வாமச்சான் என்று வரவேற்றான் கஜன். உள்ளே சென்ற நண்பர்கள் தங்கள் கடந்த காலத்தை இறை மீட்பதும் எதிர்கால கனவுகளை பகிர்வதுமாக இருந்தார்கள். மச்சான், ஒரு சின்ன ட்ரிங்க் எடுக்கிறியா என்றபடியே கஜன் உள்ளே செல்ல, எனக்கு கொஞ்சமாய்விடு, கார் டிரைவ் பண்ண வேண்டும் என்றான் மாதவன். இருவருடைய அரட்டல் தொடர்ந்தது. வீட்டிற்கு முன்னால் சாம்பல் நிற கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து 60 வயது இருக்கும் இளமுதியவர் சுந்தரம் வீட்டை நோக்கி வந்தார். சுந்தரத்திடம் கஜன் தனது நண்பன் மாதவனை அறிமுகப்படுத்தி வைத்தான். சுந்தரம் மலர்ந்த முகத்துடன் கைகுலுக்கினார். கஜன் மாதவனை பற்றி கொஞ்சம் மிகையாகவே சொன்னான். அவருக்கு மாதவனை முன்பு எப்போதோ சந்தித்தது போல் இருந்தது. ஆழ்ந்த யோசனையின் பின் திடீரென்று கேட்டார், எனது பள்ளிக்கூட நண்பன் புண்ணியமூர்த்தி போலவே இருக்கின்றீர். தம்பி, உம்முடைய அப்பாவின் பெயர் என்ன? எனது அப்பா பெயர் புண்ணியமூர்த்தி தான். ஒருவேளை அவரைத்தான் சொல்கிறீர்களோ தெரியாது மாமா என்றான். கடவுளே, அப்பர் உன்னுடைய வயதில் இருந்தது போல் அப்படியே இருக்கிறீர், நம்ப முடியாமல் இருக்கிறது. மாமா, உங்களுக்கு அப்பாவை நல்லா தெரியும் போல இருக்கிறது. உனது அப்பாவும் நானும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்தோம். மூர்த்தியும் நானும் நெருங்கிய சிநேகிதர்கள். நான் அவனுடன் பழகிய காலத்தில் அவன் இருந்தது போல் அப்படியே இருக்கிறீர் தம்பி. நாங்கள் ஒன்றாகச் செய்த குளப்படிகள் எல்லாம் வெள்ளம் போல் பெருக்கெடுக்கிறது எனது மனதில். மூர்த்தி உண்மையாக நல்லவன், அவன் இறந்தது எனக்கு பேரிழப்பு என்று கூறிய சுந்தரம் தொடர்ந்து தாம் இருவருமாகச் செய்த பல குறும்புகளையும் குளப்படிகளையும் இருவரிடம் பகிர்ந்து கொண்டார். கடந்த கால நினைவுகளை இறை மீட்பதில் ஒரு மகிழ்ச்சிதானே. கதையில் கவனமாயிருந்த சுந்தரம் திடீரென்று எழுந்து, ஓ, நேரம் போவது தெரியாமல் இருந்து விட்டேன், எனக்கு நேரமாகிறது, சாந்தி பார்த்து கொண்டிருப்பாள் என்று கூறிக்கொண்டு புறப்பட்டார். இருவரும் சுந்தரத்தை வழி அனுப்புவதற்கு கதவடிக்கு சென்றார்கள். தம்பி மாதவன், உம்மை பார்த்தது மகிழ்ச்சி, மீண்டும் இளம வந்தது போல் இருக்கிறது. உமக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் வரும், சாந்தியும் சந்தோஷப்படுவாள். அவளுக்கு நான் பலமுறை அப்பாவை பற்றி சொல்லி இருக்கிறேன் என்றார். மாதவனின் பதிலுக்கு கட்டாயம் வரப்பார்க்கிறேன் என்று கைகுலுக்கி அனுப்பி வைத்தான். கார் புறப்பட்டவுடன் மாதவனிடம், யார் இந்த ஆள்? அப்பாவுடைய நெருங்கிய நண்பனாக இருந்திருக்க வேண்டும் என்றான். சுந்தரம் பரம்பரை பணக்காரர். அவருக்கு குறைவில்லாத செல்வத்தை அவருடைய அப்பா விட்டு சென்றுள்ளார். அவரது மனைவியும் பெரும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அந்த சொத்துக்களை பராமரிப்பதுதான் அவரது தொழில். அழகான ஒரு மகள் இருக்கிறாள். மனைவி இறந்து போனார். மறுமணம் செய்யாமல் தனது மகளை வளர்த்து வந்தார். அவரது வாழ்க்கையெல்லாம் மகள் சாந்தியே. அவளும் தகப்பனில் மிக்க மதிப்பும் பாசமும் வைத்துள்ளாள். அவளுடைய ஹீரோ தகப்பன் தான். அவரை தெய்வமாக மதிப்பவள். அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவளை திருமணம் செய்வன் அதிர்ஷ்டக்காரன். அழகு, அறிவு, செல்வம் மூன்றும் அவளிடம் இருக்கிறது என்றான் கஜன். சுந்தரத்தை பார்க்கும்போது நல்ல மனுஷன் போல் இருக்கிறது, எல்லாம் நல்லபடியே அமையும் என்றான் மாதவன். இங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. இனிப்ப இளையான் மொய்ப்பது போல அவளை அடைய பலரும் முயல்கிறார்கள். ஆனால் சுந்தரத்தை பரமானந்தா தன் கைக்குள் வைத்துள்ளார் என்றார் கஜன். யார் பரமானந்தா? கேள்விப்பட்ட பெயரா தெரியவரில்லை மச்சான். அந்த காலத்தில் நவநிதியம் தேடி பெரும் செல்வந்தனாகி பின் அத்தனையும் எறிந்துவிட்டு துறவரம் போனவர்கள் பட்டினத்தார் போன்றவர்கள். இந்த காலத்திலோ கல்வியும் கற்காமல் கஷ்டப்பட்டு உழைக்காமல் ஒரு பெரும் பணக்காரனாக வருவதற்கு சாயக்காவி உடைய அணிந்து கொண்டு பெரும் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். அப்படி சாயக்காவி உடுத்த ஒரு சாமியார் தான் எங்கள் பரமானந்தாவும். ஏன் நீ இப்படி கதைக்கிறாய்? அது சரி, சாமியாருக்கும் சாந்தியின் கல்யாணத்துக்கும் என்ன தொடர்பு? மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பார்க்கிறாய் என்றான் மாதவன். பரமானந்தா வயதானவர் தான், ஆனால் பயங்கர நரிக்குணம் உள்ளவர். அவருடைய சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பரம போக்கிரி, பெயர் குமரன். சரி, இப்ப ஏன் குமரனை இங்கு இழுக்கிறாய்? அதுதான் விஷயம் இருக்கிறது. தன்னுடைய மருமகனை சாந்திக்கு கட்டி வைத்தால் பரமானந்தாவுக்கு பரமானந்தம். அழகிய கிளியை காட்டு கட்டுவன் பூளைக்கு கட்டி வைத்து கறக்க பார்க்கிறான் காசனத்தையும் என்று சொல்லி முடித்தான் கஜன். யாராவது சுந்தரத்தாருக்கு விளக்கி சொல்லக்கூடாதா? மாதவன் கேட்டான். பரமானந்தா சொன்னால் சுந்தரத்தார் மீறமாட்டார். அதேவேளை சுந்தரத்துக்கும் வார்த்தைக்கு சாந்தியை எதிர்பார்த்த சொல்ல மாட்டாள். முடிவு, குமரன் சாந்தியை மனம் முடிக்க செல்வம் பரமானந்தாவை சேரும். சரி விடு, இந்த கதையை இதோட முடிப்போம். தயவு செய்து இது விடயமா என்ன ஒன்றும் பேசாதே என்று முடித்தான். ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிறாய்? உனக்கு என்னவும் பிரச்சனையா? இது பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் என்கிறாய்? இதை மறந்து வேறு விஷயம் கதைப்போம். அப்படி என்றால் பின்னேரம் என்ன செய்கிறாய்? கேள்வியை மாத்தினான் கஜன். இருவருக்கிடமிடையில் அதிபயங்கரமான அமைதி நிலவியது. கஜனின் மனதை புரிந்து கொண்டான். இறுதியாக மாதவன் பேசினான். முடிவு அதுவானால் அது அப்படியே இருக்கட்டும். சுந்தரத்தாரை சென்று பார்க்க போறேன் என்றான் மாதவன். தனது நண்பனுக்காக தூது செல்லும் தோழனானா?